ஹாய், இன்னைக்கு வந்து நாங்க அரண்மனை 4 படத்துக்கு வந்து போறோம். கட்டிய டைத்துல போறாங்க. வேர்த்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள பாருங்க, வேர்த்து விறுவிறுப்பு. நல்ல வெயில்ல போறோம். ஆமா, ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே போனாதான் கொஞ்சம் நம்ம நைட்ல வரைக்கும் கொஞ்சம் சுத்திட்டு கொண்டுட்டு வர முடியும். எங்கேயாச்சும் பார்க்கு அந்த மாதிரி படமும் பார்த்துட்டு பார்க்குக்கும் போயிட்டு வரலாம். ஓகேவா? அதனாலதான் நாங்க இந்த டைத்துக்கு போறோம். ஓகே, பாய் பாய். செம்ம வெயிலுங்க. ஒரு வழியா தியேட்டருக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். தியேட்டர்ல வந்து பார்த்தா செம்ம கூட்டங்க. நிறைய குட்டீஸுங்களை தான் பார்க்க முடிஞ்சது. பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு அப்படிங்கிறதுனால நல்லா குழந்தைங்களோட படம் பார்க்க வந்திருந்தாங்க. கண்டிப்பாக ரிவ்யூஸ் பார்த்து தான் வந்திருப்பாங்க. படம் பார்க்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாப்கார்னும் கூல்ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். படத்தோட ஆரம்ப சீன் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. போக போக இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றம் தான். ஆரம்பத்தில் இருந்த சுவாரஸ்யம் வந்து போக போக கொஞ்சம் டல்லாயிருச்சு. முந்தின 3 பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து கொஞ்சம் சுமார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு வழியாக எப்படா இன்டர்மிஷன் விடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருந்துச்சு. இன்டர்மிஷன் விட்ட உடனே அப்படியே வெளில வந்து மறுபடியும் பாப்கார்ன், சிக்கன் நக்கட்ஸ், அப்புறம் மசாலா ஃப்ரை இதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் உள்ளே போனோம். இன்டர்மிஷனுக்கு அப்புறமாச்சு கதை கொஞ்சம் வேகமாக போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்தளவுக்கு இல்லை. படம் கொஞ்சம் சுமார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கிளைமேக்ஸ் சீனில் ஒரு சாங் வந்து வந்துச்சு. அந்த சாங்கில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. குஷ்புவும் சிம்ரனும் வந்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு அந்த சாங் கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கடைசியாக தான் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணாங்க. அந்த சாங் நல்ல வேலை இடையில வந்து போடலை. அது வரைக்கும் கொஞ்சம் ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். படம் வந்து ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய காமெடி சீன்ஸ் வந்து இருந்துச்சு, ஆனால் சிரிப்பே வரல. நிறைய சென்டிமெண்டலான சீன்ஸ் இருந்துச்சு, ஆனால் எந்த ஒரு சீனுக்கும் அழுகையே வரல. ஏதோ ஒரு ஒரு சீனில் மட்டும்தான் காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. நிறைய லாஜிக் மிஸ்டேக் தான் படத்தில் வந்து இருந்துச்சு. படம் முடிஞ்சுது அப்படியே வெளியில் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக உட்காந்தோம். அந்த தியேட்டருக்கு வெளியில் அந்த சீரியல் செட்லாம் போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த லைட்டிங்கை பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தோங்க.